ஆக்குவா அங்க பசி இல்ல அப்படின்னு சொல்றானா இதனால அக்கானே அங்க ஊட்டி விடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா ஆனா ஆக்குவா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவனே சாப்பிட ஆரம்பிச்சிடறான் அங்க அக்கானே இவன் இதை பத்தி தான் யோசனை இருக்கா நீ நான் தான் சொன்னாலும் நான் வந்து கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு நிறையவே உதவி செஞ்சிருக்க அதனால நீ கஷ்டப்படும் போது கண்டிப்பா நானும் உதவி செய்வேன் அங்க அதே மாதிரி அக்கானிக்கும் இப்பதான் ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது அதாவது நம்ம ஆக்குவா இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்டாவும் வேலை செஞ்சிருக்கான் நம்ம ஆக்குவா நிறைய வேலையை செஞ்சிருக்கான் அதாவது அவனுக்குன்னு நிறைய பாதையும் உருவாக்க ட்ரை பண்ணிருக்கான் அவன் இப்பதைக்கு ஒரே பார்த்து சூஸ் பண்ணி ஒரு ஆக்டரா மாறி அவன் கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்டரா இருந்திருப்பான் அக்கா நீ இவன் கேக்குறா ஆமா இவன் சின்ன வயசுல ஆக்டிங் எல்லாம் பண்ணால அதெல்லாம் காட்ட முடியுமா அங்க ஆக்வா சொல்றான் எனக்கு வந்து அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா நான் போனதுக்கு அப்புறம் வேணா அதெல்லாம் காட்டு அங்க ஆக்வா போனத்த செகண்டே டைஷியும் காட்ட ஆரம்பிக்கிறானா அதெல்லாம் அவளுக்கு அவ்வளவு பிடிக்குது அங்க தைசிக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல அதாவது இந்த மாதிரி இவன் எப்ப மாறினா ஏன்னா யாரு வந்து அந்த ஆக்டிங் வீடியோ கேட்டாலும் இவன் வந்து போட்டே காட்ட மாட்டான் என் காணா கூட ஆல்ரெடி கேட்டா இருந்தாலும் இவன் போட்டே காட்டல ஆனா இப்போ என்னன்னா இவன் போட்டு காட்டுறான் ஆனா அதுக்குள்ளே அக்கா அதுக்குள்ளேயே சொல்றா இவனோட ஆக்டிங் அது வந்து சூப்பரா இருக்கு ஆனா இத பாக்கும் இவன் ஆல்ரெடி இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு ஆனா இதுல எந்த விதமான எமோஷனும் இல்ல ஏன்னா அந்த டைம்ல இவன் ஆக்டிங் பண்ணும் போது இப்போ இவனுக்கு ஆச்சல ரீசன்ட்டா அதே மாதிரி இவனுக்கு திடீர் திடீர் ஆகும் சோ அதனாலயே இவனோட எமோஷனையும் இவன் வெளிப்படுத்த மாட்டான் ஹேக் உண்மையிலேயே சொன்னா வேற லெவல் தான் ஏன்னா எப்போ அவன் மத்தவங்களோட ஆக்டிங் பாக்குறானோ அதுக்கு ஏத்த ஈக்குவலா அவன் மேட்ச் பண்றதுக்கு ரொம்ப தயாராயிடுவான் அதோட ரிசல்ட் முன்னாடியே இருக்கு ஆனா எப்பயுமே அவன் என்ன திரும்ப சொல்லுவான் என் கிட்ட எந்த விதமான டேலண்டோ இல்ல அப்படின்னு தான் சொல்லுவான் இதுக்கப்புறம் அவங்க அக்கா நீ ஆக்வா கிட்ட போய் கேக்குறான் ஆமா நீ ஸ்டேஜ் பிளே பண்றத எதுக்கு சூஸ் பண்ண ஆனா ஆக்வா எதுவுமே சொல்லலையா இதனால அவளே அங்க கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு உனக்கு காசு தேவைப்பட்டிருக்கலாம் இல்லனா உனக்கு பிடிச்சவங்கள அடையணும்னு சொல்லி நீ இதை பண்ணலாம் இல்லனா நீ ஒரு ஸ்டாரா மாணும் சொல்லி கூட இதை பண்ணலாம் இல்லனா நீ சும்மா கூட ஒரு ஆக்டரா மாறலாம் அப்படின்னு ட்ரை பண்ற போல உங்களுக்கு புரியாது அதாவது நான் சொன்னாலும் இங்க இருக்கிற யாராலையுமே அத புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நான் இப்ப சொல்றத நீயே கேளு அதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மானக்கப்புறம் ஒரு பர்சனை நான் கொல்ல போறேன் கொன்னக்கப்புறம் அதுல இருந்து நான் ஈஸியா தப்பிக்கணும்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஸ்டாரா இருந்தா என்னால தப்பிக்க முடியும் இது கேட்டாவ ஒரு மாதிரி கிரீப்பியாயிரா இருந்தாலும் அதே மாதிரி கிரீப்பியா பதிலையும் சொல்றா அப்பனா நீ கவலைப்படாத நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கொலை பண்ணலாம் ஆமா நீ வந்து எதுக்கு இத கேஷுவலா சொல்ற அதுவா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ ஒரு கெட்ட பர்சன் இல்ல அதனால இதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷனும் கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உன வந்து எனக்கு பிடிக்கும் ஏன் இப்போ உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டா இருக்க அதனால நீ கவலையே பட தேவையில்ல ஹே நீ வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாள்தான் நீ என்ன எப்படி வேணா சொல்லு நான் உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கல அதே மாதிரி நீ பாய் ஃபிரெண்டா இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணு என்ன ஆக்டிங்ல நீ வந்து நல்லா பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம காணாவையும் ஹிமிகாவாவையும் நம்ம தோக்கடிக்கணும் ஏன்னா இன்னதானாலும் நான் வந்து அவங்க கிட்ட தோத்து போக கூடாது ஏன்னா என்னால தனியா அவங்கள தோக்கடிக்க முடியாது அதுக்காக உன்னோட உதவி வந்து எனக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு நான் உண்டி தோத்து போயிட்டா அவ்வளவுதான் அதனாலேயே நான் எந்த போயிடுவேன் ஆக்குவா நீயே ஏன் சொல்லு இந்த மாதிரி நான் எந்த போறத நீ பாக்கணுமா அப்போனா இதுக்கான அர்த்தம் என்னது அதாவது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுதானே இதுக்கப்புறம் அவங்க தாய்ஷி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது தாய்ஷி கிட்ட அவங்க ஸ்கிரிப்ட கொடுத்துருவாங்க வந்துடுவாங்க இதுக்கப்புறம் இவங்க ஆக்டிங் பண்ணதை இவன் தான் பார்க்க போறான் இதுக்கப்புறம் நம்ம மெல்ட்ட காட்டுறாங்க அவனும் ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கான் ஏன்னா அவனோட ஆக்டிங் சரியாவே இல்லையா இந்த சைடு ரூபியா அவளோட ஃப்ரெண்டு ஆக்வாவை பார்க்கலாம்னு வந்திருக்காங்க ஆக்வாவோட ஆக்டிங் வந்து எப்படி போகுதுன்னு ஆனால் ரூபியோட ஃப்ரெண்டுக்கு அங்கே இஷ்டமே இல்லை இருந்தாலும் அவள் பிடிச்சி அப்படியே எழுதுன்னு வந்துட்டா நான் மெல்ட்டுக்கு எப்போ இது ஆக்வாவோட சிஸ்டர்னு தெரிஞ்சோடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான் அங்கே ஆக்வா பற்றி அவள் கேட்குறாளா அதாவது அவனோட ஆக்டிங் எல்லாமே எப்படி போகுதுன்னு ஆனால் இப்போ தான் மெல்ட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது ஆக்வா அக்கானை கூட போயிட்டான் ஏன்னா இன்னைக்கான பிராக்டிக்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு ஆனால் இதை கேட்டு ரூபி தான் ரொம்ப ஷாக் ஆகிறான் கேட்கிறான் ஏன்னா எப்பயுமே அவனோட பிரதர் வந்து ரொம்ப லேட்டா தான் வரான் அங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல அங்க மீனாமியும் அப்படியே தப்பு தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறா அதாவது ஃபேண்டசிஸ உருவாக்கி அப்படியே சொல்றா நம்ம அக்கானே கூட அவன் இது ஏதோ பண்ணுவானோ அதனாலயே அவன் டெய்லியும் லேட்டா வர மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா இதனாலதான் ஆக்வா ஆல்ரெடி உனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் ஏன்னா இதை கேட்டு ரூபி ரொம்ப சோகமாயிடறான் நீ வந்து என்ன சொல்ற அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல நான் என்னோட அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டான் ஏன்னா ஒரு ஹை ஸ்கூல்கள் அவன் பிரெக்னன்ட் ஆக்கிட்டான் அவ்வளவுதான் நான் வந்து அவனை மன்னிக்கவே மாட்டேன் ஆனா அப்படியே டாபிக் மாத்திர மாதிரி அங்க வெத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான் ஆனா மீனாமி நம்ம ரூபியை இந்த மாதிரி எல்லாம் பாத்ததே இல்ல இதே மாதிரி அந்த விஷயத்த யோசிச்சு நினைக்கும் போதே அங்க சாக்யா வந்துடுறான் ஆமா நீ என்ன ஒரு ஆக்ட்ரஸா ஏன்னா நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க அங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொல்றான் ஆமா நானும் ஒரு ஆக்ட்ரஸ் தான் சாகோயாவும் ஏஜென்சிய பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறானா அவ சொல்லும் போது தான் இப்பதான் இவனுக்கு புரியுது அதாவது இவ இருக்கிற ஏஜென்சில இவனோட ஃபிரண்ட்ஸ்ங்களும் இருக்காங்களாம் அவங்க வேற யாருமே இல்ல நம்ம மீனாமியோட சீனியர்ஸ் தான் அதை கேட்ட உடனே எப்படியாச்சும் அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் எல்லாம் வாங்க பாக்குறான் மீனாமிய ஒரு மாதிரி அமர்டபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் இதனால என்னவோ தெரியல அவளால அங்க நம்பரை கூட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல ஆனா நம்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க மெல்ட் வந்துடுறான் டேய் சாக்குயா நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு வா அங்க சாக்குயா போனக்கு தான் அவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இந்த சைடு சாக்குயாவும் வந்து பார்த்தா தான் தெரியுது அங்க எந்த விதமான மீட்டிங்கும் இல்ல ஏன்னா மெல்ட் வந்து இங்க போய் சொல்லியிருக்கான் அங்க மெல்ட் சொல்றான் நீ ஒரு பொண்ணை பார்த்தல அவ ஆக்வாவோட தங்கச்சி ரூபியோட ஃப்ரெண்டு நீ வந்து இந்த மாதிரி ஆளுங்களை டார்கெட் பண்ணக்கூடாது கூடாது இதனால உன்னோட வேலை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்ல நானும் உன்னமாதான் ஆனா டார்கெட்டை நான் ஒழுங்கா தேர்ந்தெடுப்பேன் நான் எப்படி பார்த்தாலும் நாங்கெல்லாம் ப்ரோ என்னது நீ வந்து ப்ரோவாங்க ஒரு மாதிரி கடுப்பு எத்திட்டு அப்படியே போயிடுறான் அவன் போனக்கு அவன் அழுவ ஆரம்பிச்சிடறான் எனக்கு வந்து தெரியும் நான் அவன் கூட வேலை செய்யும் போது எனக்கு தெரிஞ்சது இவன் யாரை சொல்றா அது வேற யாருமே இல்ல நாம ஆக்டுவான் இந்த சைடு ரூபி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏன்னா ஃபேமஸான ஆக்டர் சாக்குயா அவனோட நம்பர் இருக்கு காத காட்டி மத்தவங்கள ஜெலசாக்கி நிறக்கா அங்க காணாவும் ஒரு மாதிரி கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடா அங்க அவளுக்கும் புரியுது ஏன்னா இவன் வந்து ஒரு ப்ளே பாய் அங்க இதனலே காணா அங்க கொஞ்ச நேரக்கு அப்புறம் போனை வாங்கி அப்படியே அந்த நம்பரை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடா இதுக்கப்புறம் மேக்கப் ரூம்ல அக்கானே அங்க காணாவை ஒரு மாதிரி முறைச்சு பாத்துன்னு ஆமா எதுக்கு வந்து ஒரு மாதிரி முறைக்கிற எனக்கு வந்து நல்லாவே புரியுது அதாவது உனக்கு என்ன பிடிக்காது அது அங்க காணாவும் ஒரு மேகசின் எடுத்து காட்டுறா அதுல அக்கானையோட பழைய இன்டர்வியூஸ பத்தி எல்லாம் போட்டிருக்கு அதுலயும் அவ ஒரு இன்டர்வியூல அவளுக்கு இன்ஸ்பயர் பண்ற ஒரு சைல்டு ஆக்டரை பத்தியும் சொல்லிருப்பா அதை கேட்ட பார்த்தோன்னே அக்கான இவன் அதை பொழுங்க பாக்குறா ஆனா காணா மேல உட்கார்ந்து இப்படி திறந்து காட்டுறா அந்த சைல்டு ஆக்டர் வேற யாருமே இல்ல அது காணாதான் அதை பார்த்த உடனே காணா ரொம்ப கடுப்பை தரமிச்சிடறான் அங்க அக்கானைக்கும் கூ ஆமா யாரு வந்து இந்த விஷயத்த சொன்னா உடனே ஹிமிகாவும் அங்க கை தூக்குறான் நான் இத பத்தி சொன்னேன் அங்க ஆக்குவாக்கவும் புரியுது அட இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரைவல் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப போக போக இந்த விஷயம் வந்து இன்னமும் காம்ப்ளிகேட்டடா போக ஆரம்பிக்குது அங்க அக்கான இவன் சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவளை இன்ஸ்பயர் எல்லாம் பண்ணல நான் சின்ன வயசுல அவளோட ஆக்டிங் பாக்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது அப்போ எனக்கு அவளை பிடிக்கும் ஆனா இப்போ இப்போ அந்த மாதிரிலாம் இல்ல அவளை நான் இன்ஸ்பயர் எல்லாம் பண்ணல ஏன்னா இப்போ ஒரு ஐடலும் ஒரு யூடியூபரா மாதிரி அவ அவளையே மல்டி டேலண்டட் அப்படின்னு நினைச்சுருக்கா அங்க காணாவும் ஒரு மாதிரி கடுப்பேத்த ஆரம்பிச்சிரா செக்யூரிட்டி இங்க வந்து பாருங்க ஒரு ஃபேன் கேர்ள் வந்திருக்கா இவளை வெளியில தத்துங்க அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா இதை கேட்டோடனே அக்கா நிக்கு அங்க ரொம்ப கோவது அவங்க ரெண்டு பேரை பத்தி அவங்களே அவங்க தப்பு தப்பா சொல்லிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இடையிலே சண்டே ஆவற மாதிரி போகுது ரெண்டு பேருமே இழுத்து அப்படியே தனியா போட்டுறாங்க இந்த சைடு அக்கானேவும் ஆக்வா கூட இருக்கா அங்க அக்கானே நம்ம காண பத்தி தப்பு தப்பாங்க இன்னுமும் நிறைய சொல்றா இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு அங்க சின்ன வயசு விஷயம்லாம் ஞாபகம் ஆகும் ஏன்னா காணாவ நம்ம ஆக்வாக்கும் அவனோட சிஸ்டருக்குமே பிடிக்காது அங்க அக்கானையும் இன்னொரு விஷயத்த சொல்லானாருவா அதுக்குள்ளேயே அவள் நிறுத்திக்கிறா இந்த சைடு காணாவும் அவங்க சொல்லிருக்கா எனக்கு வந்து அவளை கலாய்க்கிறது அது ரொம்ப பிடிக்கும் இந்த சைடு ஹிமிக்காவும் அங்க ரொம்ப கஷ்டப்படுறான் நான் வந்து எதுக்கு தான் இது அவகிட்ட கிட்ட சொன்னனும் நீ வந்து கவலைப்படாத இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒண்டும் இல்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒன்னாவும் ஆக்டிங் பண்ணிருக்காங்க இப்ப பிரச்சனை ஆக்டிங்ல தான் இருக்கு அதாவது ஆக்டிங்கை இவங்க எந்த விதமா பாக்குறாங்கன்னு நான் அவ பண்ற ஆக்டிங் அவ பண்றது தான் அங்க கரெக்ட் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோந்து அவளுக்குமே அதே தான் தோந்து இதே மாதிரி போற போக்க பார்த்தா அவ பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நான் உனக்கும் அவளுக்கும் ஏதோ இடையில ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஆனா நீங்க அதுக்குன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா நான் எப்பயுமே அவகிட்ட தோத்து போக மாட்டேன் மெல்ட்டும் கேக்குறான் ஆமா இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட் ஹிமிக்கவா உங்க மெல்டாலையும் ஒழுங்கா சொல்ல முடியல அதாவது யாரு பெஸ்ட்னு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு அதிகமாவே டேலண்ட் இருக்கு ஆனா ஒரே ஒருத்தங்களை சூஸ் பண்ற மாதிரி இருந்தா நான் காணவதா சூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது எப்படி

ஏன்னா அவ கூடவே யோரிக்கவும் இருக்கா ஏன்னா ஹிபிகோக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு இந்த ஸ்டேஜ் பிளே இது வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அப்படி ஃபிளாப் ஆச்சுன்னா அவ்வளவுதான் ஏன்னா எல்லா தப்புக்கும் காரணம் ஹபிகோ அப்படின்னு சொல்றாங்க ஏய் நீ வந்து கவலைப்படாத அப்படிலாம் ஒன்னும் ஆகாது அங்க பின்னாடியே கோவாவும் வந்து சொல்றான் நீ வந்து கவலைப்படாத ஹபிகோ ஏன்னா எல்லா விஷயமும் நல்லா தான் போவோம் ஆனா அந்த குரலை கேட்ட தசைக்கிண்டே அவ பின்னாடி ஒழிஞ்சிக்கிறா ஏய் என்னாச்சு அதாவது நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சேன் எதுக்கு தெரியுமா ஒழிஞ்சிக்கிறா அதாவது பசங்க கூட பேசி அவளுக்கு பழக்கம் இல்ல அதனாலயே அவ ரொம்ப நர்வஸ் ஆயிடுவா சரி நீங்க வந்து கவலைப்படாதீங்க எல்லாம் எல்லாமே எது மேல டிபெண்ட் ஆகுதுன்னா ஆக்டர்ஸ் மேல தான் கரெக்டா ஸ்டேஜ் பிளே பண்ணா எல்லாமே சக்சஸ் தான் போகும் இந்த சைடு போன ஸ்டேஜ் பிளேல நடிச்ச எல்லாருமே இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே பல சந்திச்ச உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ யூகே ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிடறா ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சீக்ரெட்டா டேட் பண்ணிருக்காங்க நான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பப்ளிக்கா எதுக்கும் சொன்னதே இல்ல இப்படி இவங்க இதை பத்தி எல்லாம் பேசி இருக்கும்போது அங்க கிங்கோட பார்வையும் அங்க ரூபி கிட்ட போகுது அங்க ரூபியை பார்த்த உடனே அவ ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஏன்னா அவ அவ்வளவு அழகா இருக்கா ஆனா ஆக்கோட தங்கச்சியை இவ தான் சொன்னே அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க இந்த ரூபி அங்க சொல்றா பின்னாடி இருக்கவங்க எதுக்கு எவ்வளவு சீரியஸா இருக்காங்க இதுவா பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே விஐபி ஐ பி சீட்டுக்காரங்க அதனாலதான் அவங்க அவ்வளவு சீரியஸா இருக்காங்க உங்க ரூபிக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவளோ பின்னாடி தானே உட்கார்ந்து இருக்கா இதனால அவளிய ஒரு விஐபி பி அப்படின்னு நினைச்சா இப்பயுமே அப்ப ஆக்வா தான் இன்வைட் பண்ணிருக்கானா ஆக்வா இப்ப எல்லா விஷயமும் உன்னோட கையில தான் இருக்கு இப்போ நீ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நானும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன்னை சீரியஸா ஆக்டிங் பண்ணி பார்த்து டெக்ஸின்ல அவங்க ரெண்டு பேருமே காஸ்டியூம் போட்டுக்கினே சொல்றாங்க ஃபைனலி இன்னைக்கு வந்து அந்த டைம் வந்துருக்கு நினைக்கிறேன் உன்னை நான் தோக்கடிக்க போறேன் அங்க காணாவோ சொல்றேன் ஆமா நான் தான் உன்னை தோக்கடிக்க போறேன் இந்த சைடு ஆக்வாவும் அங்க ஆயோட போட்டோ பார்த்து எல்லாம் பழைய விஷயத்தையும் ஞாபகம் பார்த்துன்னு இருக்கானா இதனால அவனோட நிலமையும் கொஞ்சம் மோசமாவுது ஏன்னா அந்த பழைய விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் அவனோட பாஸ்ட் செல்ஃப் வந்து இவனே ஒரு மாதிரி குத்தம் காட்டி சொல்லுது என்னதான்

வச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா